வெல்கம் பேக் டு ஆன்மீக தொழில் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய நாலு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நாலு விஷயங்களை சொல்ல போகிறேன் அதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அந்த நாலு விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் முதல்ல நம்ம இருக்கிற வீடு சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ இல்ல சின்னதா ஒரு வீடோ இல்ல பெரிய ஒரு பங்களாவோ அது என்னவா இருந்தாலும் வீட்டுல ஐஸ்வர்யமா இருந்ததுன்னா அது ரொம்பவே சிறப்பு என்னைக்குமே வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அந்த வீட்டுல நம்ம இப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்டுல செய்ய வேண்டிய நாலு விஷயங்கள் இது தினந்தோறுமே உங்க வீட்டுல கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஸ்லோகம் அல்லது மந்திரங்களை பூஜை அறையில் சத்தமாக படிக்கணும் இதை தவறாமல் தினமும் காலை மாலை ரெண்டு நேரங்கள்லையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் சத்தமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும் வீட்டுக்குள்ளே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்துடும் அப்புறம் வீட்டுக்குள்ளே தெய்வீக சக்தி வந்துடும் தானாகவே இதெல்லாம் நடக்கும் அதோட நீங்கள் மறக்காமல் வீட்டில் ஸ்லோகம் மந்திரங்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் சிஷ்டி கவசம் இதை மாதிரி கணேச மந்திரம் இதெல்லாமே நீங்கள் சத்தமாக படிக்கணும் அதோட வீட்டில் இருக்க குழந்தைகளையும் நம்ம அழைத்து அவங்களையும் இதை படித்து பாராயணம் செய்து அதை அவங்கள சொல்ல வைக்கணும் சத்தமாக அவங்க சொல்லுவாங்க அப்போ இன்னுமே சக்தி ஜாஸ்தி ஆகும் அப்போ நீங்கள் தவறாமல் இதை தினமுமே காலையும் மாலையும் காலை செய்ய முடியலன்னா மாலை செய்யலாம் மாலை செய்ய முடியலன்னா காலை ஒரு தடவையாவது தினமும் செய்துட்டு வாங்க வேலைக்கு போறவங்க காலையில செய்ய முடியலன்னா மாலை கண்டிப்பாக இதை பின்பற்றணும் அப்பதான் வீட்டில இருக்க நல்ல சக்திகள் பரவும் வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைச்சிருக்கும் அதனால கண்டிப்பாக தினவுமே மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வரணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நம்ம அந்த தெய்வீக மனத்தினால நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே நமக்கு போகவே தோணாது சில வீட்டுக்கு உள்ளே போனோன்னா இருக்கணும்னு தோணும் சில வீட்டுக்குள்ளே போனோன்னா வெளியே எப்படியாவது வெளியே வந்துடணும்னு தோணும் அப்படின்னா அந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்குன்னு அதுக்குள்ளே நம்ம இருக்கணும்னு நினச்சோன்னா அந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்குது தெய்வீக சக்தி இதுதான் அர்த்தம் அதனால் நீங்கள் டெய்லியுமே வீட்டுக்குள்ளே சாம்பிராணி புகையை தவறாமல் போடணும் தூபம் காட்டணும் இப்போ முன்ன மாதிரி இந்த தேங்காய் சரட்டையில் சாம்பிராணி பவுடர் போட வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அதில் நெருப்பு வச்சு பொடியெல்லாம் இருக்க வேண்டாம் இப்போது கடையிலேயே கப்பு சாம்பிராணி ரெடிமேடாக கிடைக்காது அதையே வாங்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை முக்கியமாக அதில் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள்லேயுமே செய்வது இன்னும் சிறப்பு அது சாம்பிராணி தூவம் நல்லா காட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் மூலை முடுக்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காட்டினா தான் இந்த கெட்ட சக்திகள்லாம் வெளியே போகும் அப்பதான் நல்ல சக்திகள் உள்ள வரும் இந்த சாம்பிராணியோட நறுமணத்துல எல்லா நல்ல சக்திகளும் வெளியே போகாம உள்ளேயே வந்துடும் அப்ப வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நல்ல சக்திகள்லாம் இந்த சாம்பிராணினால வீட்டுக்குள்ள வந்துருவாங்க வீட்டுக்குள் வெளியே நிக்கக்கூடிய குல தெய்வங்கள் கூட நம்ம இந்த சாம்பிராணி புகையினால மனத்தினால வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அதனால தவறாம தினமுமே போடுவது ரொம்ப சிறப்பு சாம்பிராணி புகை காட்டுங்க மறக்காம இந்த சாம்பிராணி நல்லாவே உபயோகப்படுது நமக்கு இந்த நல்ல சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மூன்றாவது விஷயம் தினமுமே வீட்டில் விளக்கு ஏற்றணும் முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரைலேருந்து ஆறு விடிய காலை நாலரைலேருந்து ஆறு மணி வரை அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு முக்கியமாக அஞ்சு திரி போட்ட விளக்கு ஏற்றணும் நெய் போடுங்க இல்லை விளக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரலாம் எந்த துன்பம் வந்தாலும் அந்த விளக்கு ஏற்றினீங்கன்னா அது உங்களை காத்துக்கொள்ளும் அந்த ஒளி உங்களை காத்துக்கொள்ளும் வீட்டில் லக்ஷ்மியோட க அனுகிரகம் வீட்டில் இருக்கும்போது எந்த கஷ்டம் இல்லை துன்பமோ உங்களை நெருங்காது அதனால் வீட்டில் தினமுமே ரெண்டு நேரம் காலை மாலை விளக்கேற்றணும் கண்டிப்பாக சில பெண்களுக்கு விளக்கேற்றதுக்கு சில நேரங்களில் வசதி இல்லாமல் இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அழைத்து விளக்கேற்ற சொல்லலாம் அது ரொம்பவே இன்னும் தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் இப்படி நீங்கள் ரெண்டு நேரமும் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் நிறைஞ்சிருக்கும் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை வீட்டில் தினமுமே இதை ஒரு வழக்கமாக்கி அதை செய்துட்டு வாங்க நாலாவது விஷயம் வீட்டில் பூஜை செய்யும்போது மணி அடிக்கணும் மணி அடித்து தான் சாமி கும்பிடணும் தினமுமே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம உணவுகள் நம்ம செய்து சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம அதை கொடுக்காம நம்ம விளக்கேற்றுவோம் அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் நம்ம ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு கற்கண்டு இல்ல பழம் ஏதாவது வச்சு தினமுமே நைவேத்தியம் பண்ணி மணி அடிச்சு சாமி கும்பிடணும் இதை ரெண்டையுமே காலையில இல்லது மாலையில நீங்க செய்துட்டு வரலாம் இறைவனுக்கு பழம் வைத்து நைவேத்தியம் செய்து மனசார பிரார்த்தித்து நீங்கள் சாமி கும்பிட்டு மணி அடித்து சாமி கும்பிடுவது ரொம்பவே விசேஷம் ஒரு தடவையாவது வீட்டில் கண்டிப்பாக செய்யணும் முக்கியமா வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இதை கண்டிப்பாக மணி அடிச்சு இந்த நைவேத்தியம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிட்டு பாருங்க பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்து படிப்பாங்க அதனால அவங்களையும் இந்த பூஜைக்கெல்லாம் வைத்து இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுறேன் பாரு அம்மா இதெல்லாம் பார்த்துக்கோ இதே மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்பதான் நம்ம வழியில அவங்க வந்து படிப்பாங்க இப்ப சொன்ன நாலு விஷயங்களுமே நீங்க தவறாம செய்துட்டு வந்தீங்கன்னா வீட்டுல தெய்வீக சக்தி அதிகரிக்கும் இதனால வீட்டுல எந்த கஷ்டம் பண கஷ்டம் வறுமை எதுவுமே வராது வீட்டுல ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் அதனால இந்த நாலு விஷயங்களும் தவறாம செய்யுங்க இது அவ்வளவுமே செய்துட்டோம் இருந்தாலும் எங்க வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்துட்டே இருக்கு என்ன பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இதுக்கு காரணமும் நீங்கதான் வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே நல்ல சொற்களை நம்ம அஹ் நம்ம மோசமான வார்த்தைகள் சொல்வது அடுத்தவங்களை பொறாமையால் பார்க்குறது வீட்டுக்கு நடுவில் இருந்துட்டு குத்தங்குர சொல்கிறது குழந்தைகளை கடிந்து பேசுவது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா வீட்டில் நாலு பேர் இருந்தால் அது மூணு பேருக்கும் பயங்கர கோவம் வரும் அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அமைதியாக வீட்டில் இருந்தோம்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வெளியே போகாமல் நம்ம வச்சுக்கணும் அதனால் இவ்வளோ நாலு விஷயமும் செய்து நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கும்போது இந்த கெட்ட சொற்கள்லாம் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது வந்து ன்னா அந்த தெய்வீக சக்தி வீட்ல இருக்காம அது பிடிக்காம வீட்ல இருக்க பிடிக்காம வெளிய போய்irவாங்க அதனால வீட்ல எப்பவும் ஐஸ்வரியமா இருக்கணும்னா வீட்ல நல்லது நம்ம செயல்கள் நம்ம செயல்கள் நல்லதா செய்யணும் அதையும் கண்டிப்பா கடைபிடிக்கணும் நீங்க சரி இந்த நாலு விஷயங்களையும் செய்துட்டு நீங்க நல்ல ஐஸ்வரியமா உங்க வீட்டை வச்சு தெய்வீக சக்தியை அதிகரிக்குங்க கேங்க மீண்டும் ஒரு இந்த வீடியோ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க